முன்னொரு காலத்துல ஒரு ஏழு அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு ராஜுங்கிற ஒரு பையன் இருக்கா. அந்த பையன் பசுமாட்டுல வர அந்த பாலை வித்து அதுல வர பணத்தை வச்சுதான் உங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு தடவை பசுமாட்டுல பால் வராதனால உங்க அம்மா அந்த மாடை விற்க சொல்றாங்க. இந்த பையனும் மாடை விற்கிறதுக்காக டவுனுக்கு போறான். அப்படி போனா யாருமே இந்த மாடை வாங்கல. அதனால அந்த பையன் ரொம்பவே கவலையா வரும்போது ஒரு முதியவர் இந்த மாடை நான் வாங்குறேன், ஆனா பணத்துக்கு பதிலாக உனக்கு மந்திர விதைகள் தர, இந்த விதையை ராத்திரி விதைன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறதுக்கு அப்புறமா அந்த பையன் அந்த மந்திர விதையை எடுத்துட்டு வந்து உங்க அம்மா கிட்ட நடந்த விஷயத்தான் சொல்றான். ஆனா அம்மா பையன் ஏமாத்துட்டான்னு சொல்லி ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ராத்திரி எனக்கு அப்புறமா அந்த பையன் அந்த விதையை விதைக்கிறான். அப்படி விதைச்சிட்டு இந்த பையன் வந்து தூங்கிடுறான். அப்படியே காலையில வந்து பாக்குறான், பார்த்தா ஒரு கொடி வானம் மட்டும் வளர்ந்துருக்க. உடனே அந்த கொடி மேல ஏற ஆரம்பிக்கிறான். அப்படி ஏறினா அங்க ஒரு மாளிகை இருக்கு. அந்த மாளிகைக்குள்ள ஒரு தேவதை இருக்காங்க. அந்த தேவதை சொல்றாங்க, இங்க ஒரு அரக்கன் இருக்கா, அவன் பார்த்தா உன்ன சாப்பிடுவான், இங்க இருந்து போன்னு சொல்றாங்க. அப்ப இந்த பையன் சொல்றான், நான் வறுமை கோட்டை கீழே இருக்க ஒரு ஏழை, எனக்கு நீங்க தான் உதவி பண்ணணும்னு சொல்றான். அப்ப இந்த தேவதை சொல்றாங்க, இந்த அரக்கனோட கட்டியில் கடையில நிறைய பொட்காசுகள் இருக்கு, அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு நீங்க இருந்து போயிருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அரக்கனோட சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. உடனே இந்த பையன் அங்க இருக்க ஒரு பெட்டி கடையில போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்படி அரக்கனும் வந்த கலப்புல கட்டில படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா அந்த பையன் கட்டியில் கடையில இருக்க அந்த பொட்காசுகள்லாம் எடுத்துட்டு வேக வேகமா கொடியை விட்டு இறங்க ஆரம்பிக்கிறான். அப்படியே அந்த பையன் வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட அந்த பொட்காசுகள்லாம் கொடுத்து நடந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். அம்மாவும் பையனை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. அன்னையிலிருந்து இந்த பையனும் அம்மாவும் ரொம்பவே சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க.